அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஞான மலர்ல வந்து நம்ம புரிதலை தள்ளி போடாதே அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து லாஸ்ட் வீக் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அந்த ஆங்கிளில் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஷன் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது. ஸோ புரிதலை தள்ளி போடுறதோ கன்ஃபர்மேஷனை தள்ளி போடுறதோ ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, இப்போ போன வாரம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 செஷன்ஸ் பண்ணியிருப்போம் மாரேமண்ட் ஞான மலர்வு. Yeah, 15 sessions, yes. 15 செஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வேற வேற ஆங்கிள்லேருந்து கன்ஃபர்மேஷன்னா என்ன, கன்ஃபர்மேஷன் ஏன் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் கன்ஃபர்மேஷனை தடுக்குது, எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை இந்த நம்ம புரிதலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், புரிதல் ரிலேட்டடாக அல்லது கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக கேள்விகள் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு இத்தனை வாரம் நம்ம அதை இது பண்ணி இன்னமும் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். என்ன கேள்வி இருக்கோ பரவாயில்ல, அது ஓப்பனாக நம்ம கேட்கும்போது நம்மளுக்கும் அது ரிசால்வ் ஆகும், அடுத்தவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ப்ராசஸ்ஸே வந்து நம்ம அதில் நம்ம ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்மளுக்கு அது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு அது ஓப்பன் அப் ஆகும். ஸோ எந்த விதமான ஒரு ஹோல்ட் பேக் பண்ணாமல், தயக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல, எந்த கேள்வியுமே இல்ல, எல்லாருமே நல்லா தெளிவா இருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரையும் நான் வந்து பறவையின் பாடலுக்கு வந்து இன்வைட் பண்றேன். ஸோ உங்களுடைய புரிதல் உறுதி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பிரபாத் வாங்க. மேடம், நீங்க புரிதல் போன டைம் ஆளாகலாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, அப்ப நான் உள் வாங்கிக்கிறதுல கொஞ்சம் ஆழமா இருக்கணுமா? அப்படியா? ஓகே, நல்ல கேள்வி. உள்வாங்கிக்கிறதுல ஆழமா இருக்கணுமான்னு தேவையில்லை, உண்மையா இருந்தா போதும். இந்த சென்ஸ், இப்போ யாருக்குனாலும் புரியும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அகத்துல வந்து நமக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கா, அகத்துல உண்மையிலே ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற வரைக்கும், உங்களுக்கு தெரியற வரைக்கும் இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி தேவை, நமக்கு வேலை இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு மேலோட்டமான இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதனால ஒரு ரிசல்ட் காமிச்சு, அல்லது இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இயல்பு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சு, இல்லை பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டில எல்லாம் நம்ம வீட்டிலே நம்மளை வந்து சர்டிஃபை பண்ணுறதோ, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு வேலிடேஷன் கிடையாது இதில். செல்ஃபாக நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கும், நம்மளுக்கே தெரியும். ஸோ எதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம வந்து அகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது பிரபாத்கே புரியுதா, உண்மையாவே புரியுதா, ஆனஸ்டா ஆனஸ்டா சின்சியரா, அவ்வளவுதான், அதுதான். அது புரியுதுங்க மேடம். எனக்கு நீங்க புரிதல் எனக்கு புரியுது, புரிதல் எனக்கு புரியுதுங்கிறது புரியுது. எனக்கும் ஹேமா மேடத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது தான் புரியுது. ஏன் டிஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஓபனா சொல்லுங்க. இல்ல, இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் கன்ஃபர்மேஷனும் இருக்கேன், எனக்கு அதை விட்டா வேற வழி கிடையாது. எனக்கு இதுதான் சோர்ஸ், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் நீங்க இன்னும் ஆழமா உள்வாங்கி இருக்கிறீங்க, அது என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? நீங்க நீங்க அதுல ஒரு இது கூட இல்லை உங்களுக்கு, அதுல அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா உறுதியா இருக்கீங்க. இதுக்கும் என் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும் நீங்க? அது ஸ்டேஜ் இல்லை. இப்போ பிரபாத்துக்கு என்னை விட அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற இது எனக்கு இல்லை. இப்போ ஐயாவுக்கு இதை விட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இல்லை.
அது உங்களுக்கு எப்போ தேவையில்லைன்னு நீங்க தூக்கி போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது அவ்வளவுதான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை. சி, நீங்க வந்து ஏதோ ஒரு 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 இடத்துல வந்து உங்களுக்கு அது அந்த மாதிரி தோணுது இல்லையா? ஸோ என்ன விதத்துல இப்போ சொல்லக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது சொல்ல போது நமக்கு அவங்களுக்கு சரியா புரியலையா, இல்லை வந்து அவங்க கேட்கும்போது நமக்கு அதுக்கு பதில் இல்லையா, இல்லை நமக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல தெரியலையா, அப்படிங்கிற விதத்துல நீங்க கம்பேர் பண்றீங்களா? ஏதோ ஒரு இடத்துல உங்க மைண்ட் கம்பேர் பண்ணுது இல்ல? அது இல்ல அதாவது தப்பு கிடையாது. ஸோ அதனாலதான் அந்த கேள்வியே வருது. ஸோ அது என்ன இடத்துல, அதாவது புரிஞ்சு உள்வாங்கிறதுலே ஒரு கம்பாரிசன் வருதா, இல்ல சொல்றது விதத்துல இப்ப நீங்க யார்கிட்டயாவது சொல்லும் பொழுது அவங்க சரியா கேட்டுக்கல, அல்லது வந்து அவங்க சரியா அதை உள்வாங்கல அப்படிங்கிறதுனால உங்க மேல உங்க புரிதல் மேல திருப்பி திரும்புறீங்களா? எதனால என்னால அந்த இடத்துல? இல்ல என்னால அதை சொல்லவும் முடியுது, விளக்கவும் முடியுது, மத்தவங்க அதை சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஓகே இது இவ்வளவுதான் அப்படின்னு கான்செப்டா சொல்ல முடியுது. பட் நீங்க இதை விட்டு எனக்கு ஒரு வழி இல்லைங்கிறதும் தெரியுது. ஆனா நீங்க அந்த புரிதல்ல ஒரு கான்ஃபிடண்டா இவ்வளவுதான், அது நீங்க திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்து முடிச்சுக்குங்க, அந்த ஒரு சென்டென்ஸோட முடிச்சுக்குங்க நிக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு சென்டென்ஸோட முடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். நீங்க எப்ப எங்க வந்தீங்கனாலும் எந்த பாயிண்ட் புரிதலை உள்வாங்கினாலும் சரி, இல்ல நான் உள்வாங்கின எதை கேட்டீங்கனாலும் அந்த ஒரு பாயிண்ட்ல முடிச்சுக்கிறீங்க இல்லைங்க, அது அவ்வளவுதான். இந்த ஒரு இதா லாஜிக்கா புரிஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நிலையில இல்லைங்கும் போதுதான் அப்புறம் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க இன்னும் ஆழமா வாங்கியிருக்காங்களா அதையா அப்படிங்கிறது சரி, அந்த மாதிரி போகும். கரெக்ட். இப்போ நீங்க ஏதோ ஒண்ணு முடிச்சுக்க முடியலங்கிறீங்கல்ல, சோ என்ன நடந்தா பிரபாத்துக்கு வந்து முடிஞ்சதுன்னு ஆகும்? தெரியலங்களா என்னன்னு டிஃபைன் பண்ண தெரியல. சரி ஓகே. இல்ல, இப்போ பட் டிஃபைன் பண்ணுது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இன்னும் முடியல, அதனால முடிச்சுக்க முடியல. ஓகே அது என்ன முடியல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே மத்தபடி ஓகே மத்தபடி இதுல ஒண்ணுமே அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அந்த மாதிரி மேட்டரே கிடையாது. அது இல்ல பட் கிடையாதுங்கிறதுனாலதான் அதை வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன், நான் கிடையாதுங்கிறதுனால நீங்க அதை ஏத்துக்க கூடாது. இப்போ அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. ஐயா வந்து அது அப்படியே கஷ்டப்பட்டு நமக்கு அதை புரிஞ்சு வச்சே ஆகணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவர் வேலிடேட் பண்றாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அதை இப்படித்தான் அப்படிங்கும் பொழுது என்னென்ன விதமா சொன்னா புலம்பிடுவாங்க, திருப்பி ஆன்மீகத்துக்குள்ளே திரும்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லா நிறைய விஷயத்த விட்டுட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம், அந்த அனுபவங்கள் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டு சிம்பிளிஃபைடா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அது எவ்வளோ சிம்பிளா இருந்தா கூட நம்மளுக்கு அது சிம்பிளா உடனே புரிஞ்சா கூட அவ்வளோதான் அப்படிங்கிறது, நீங்க இப்ப எக்ஸாக்டா கேக்குறீங்கல்ல, அவ்வளோதான் அப்படின்னு வர்றதுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஒரு தேவை, நம்மளுடைய புரிதல் தான் அங்க வேலை செய்யுது. அப்பதான் அது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐயா சொல்ற அந்த ஒவ்வொரு லைனுமே, இன்ஃபேக்ட் ஐயாவை நான் பாக்குறதே ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன். புக்கு பார்த்த பிறகு அந்த புக்கு ரீட் பண்ணும்போது ஒரு ஒரு லைனுமே ஒரு அப்படியே ட்ரூத்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இப்போ எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே, என்ன ஆன்மீக எவ்வளோ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்படியே அவ்வளோதான், அது அது ஃபுல்லாக சேட்டர் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்தது ஃபுல்லமே ஆன்மீகம் எக்ஸ்பீரியன்சஸ் தான். நம்மள பயங்கர பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா பைசா பிரயோஜனம் இல்லாதனால அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கவும் முடியல. அதை எதையோ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். சோ அப்ப இது மாதிரி பார்க்கும்போது ஏன் அப்ப அப்படிதான் சொல்றாரு, உடனே உடனே புரிஞ்சுக்கிட்டோமானா? இல்ல, இன்டலெக்சுவலா நம்ம வந்து எப்படி அதை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, மைண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற அந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனா கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில தான் அதை வந்து உணர முடியும். இப்ப மனசு எங்க இருக்கு அப்படின்னா மூளையை காட்ட முடியாது இல்லையா, ஹார்ட்டை காட்டுவோம் இல்ல மூளையை காட்டுவோம், இப்படிதான். பட் ஆக்சுவலா அது உடம்பு ஃபுல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஒரு உடல் தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது.
அப்போ அது எனக்கு வந்து இட் வாஸ் பிளெயின் ட்ரூ, அது ட்ரூத் பிளஸ் அது இட் மேக் சென்ஸ் டு மீ. இப்படிதான் இருக்கு, வேற எப்படி நம்ம வந்து மனசை வந்து நம்ம வந்து ஹேண்ட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், நம்ம நம்ம பாடி மூலமா தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஆக்சஸ் பண்றோம். அப்போ ஒண்ணு, நான் அதை அனலைஸ் பண்றேன், அது எனக்கு கரெக்டா இருக்கு, பிளஸ் இது வரைக்கும் நான் தேடின குப்பையோ எக்ஸ்பீரியன்ஸோ வாட் எவர் இட் இஸ் குப்பைன்னு சொல்ல தேவையில்லை, பட் அவ்வளோ பாயிண்ட்ஸும் எனக்கு ஒரு இதை டெலிவர் பண்ணலை. அப்போ இந்த இதோட பொருத்தும் பொழுது எனக்கு எக்ஸாக்டா அது ரெண்டு பசில் பீஸ் மாதிரி இருக்குது, கரெக்டா சிங்க் ஆகுது. அப்போ அது ஓகே அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு இது இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே அது யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சது, ஆனா ஐயா வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே அதான் வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஓகே இது இது இல்ல வேற, இது இல்ல வேற அப்படின்னு. இவங்க வந்து இல்ல இவ்வளவுதான் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த லயமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் என்னென்ன ஆங்கிள் அவங்க சொல்றாங்களோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த மனசு தானாதான் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நடந்தது ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல ஏதோ. ஆனா இந்த புரியாததுனால அது இப்படிதான் இதுதான் நடந்திருக்குங்கிறது புரியாததுனால அண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு இது நடந்துருச்சுங்கிறது தெரியாததுனால நான் இன்னும் விகரஸா அப்பல இருந்து தான் இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ எனக்கு ஏன் இந்த இந்த ஞான மலர்வு, ஏன் கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எனக்கு புரிஞ்சுக்கிறத விட எனக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் எடுத்துச்சு. ஐயா, அதனாலதான் இது இல்ல ஐயாவுக்கு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு விஷயத்த முடிச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். அது வந்து ஐயாவுக்கு பெரிய தேங்க்ஸ் தான். நிறைய டிஃபரன்சஸ் என்னால பாத்துக்கிட்டே வர முடியுது. முடிச்சு முடிச்சு கொடுக்கறதுக்கு இல்லைங்க, இல்லைன்னா நம்ம தேடி அதாவது முதல்ல வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, நம்ம நம்ம நார்த் போல்ல போயிட்டு இருக்கோம், நம்மள யூ டர்ன் எடுத்து இந்த பக்கம் வான்னு சொல்றதே வந்து இட்ஸ் லைக் அது அது வந்து ஒரு நம்மளுக்கு என்னதான் தேடிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல அரைவாக முடியல. ஏன்னா நம்மளுக்கு ஆசைதான் இருந்தது இன்னும் வேற ஏதாவது வேணும் வேணும் வேணும்னு. சோ அந்த டேர்ன் எடுக்க வச்சது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து நம்மளாதான் வந்து அதை வந்து ஒரு உள்வாங்கி இவ்வளவுதான் இது போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றது வந்து நம்மளாதான் வரணும். சோ அதை ரஷ் பண்ண தேவையில்லை, புஷ் பண்ண தேவையில்லை, அதனாலதான் அது மலர்வு. பட் அது வந்து ஒரு இன்டலெக்சுவலா இவ்வளவுதான் அப்படின்னு எடுக்க ஒரு முடிவு தான் அது. ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும்னு தோணுது. ஐ திங்க் ஒரு 5th grade இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து பஸ் எடுக்கணும். ஸோ அப்போ வீட்லேருந்து வந்து நாங்கள் அந்த ஒரு வீட்டு திண்ணையில தான் வந்து எல்லாரும் உட்காந்துருப்போம், அந்த கிட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்போம். அப்போ ஒரு பையனா பொண்ணா தெரியல, பட் அவங்க தாத்தா வந்து கொண்டு வந்து விட வருவாரு. நான்லாம் நானா தான் வருவேன். ஸோ அவங்க தாத்தா கொண்டு வந்து விடுவாரு. அவர் வந்து ஓகே நீங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட்டா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன், நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்பாரு அந்த பஸ் வர்ற வரைக்கும். சோ அன்னைக்கு வந்து உங்களை ஸ்மார்ட்ன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா, கசப்பான காய் எது அப்படின்னு கேட்டாரு. உடனே டக்குன்னு பாவக்கா அப்படின்னு சொன்னான். வெரி குட், நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்கு வந்து என்னடா என்னடா இது இவரு, பச்சை குழந்தை கூட நானே 5th standard தான், பச்சை குழந்தை கூட ஒரு கசப்பான காய் எதுன்னா பாவக்கான்னு தெரியாதா, இத போய் ஒரு கேள்வின்னு கேக்குறாரு. அந்த கேள்விக்கு நம்ம சொன்ன பதிலுக்கு இவ்வளவு அப்ரிசியேஷன் கொடுத்து ஸ்மார்ட்னு வேற சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் சொன்னதை வந்து அவ்வளவா ஒரு இதுவா எடுத்துக்க ஒரு பெரிய மரியாதை இல்லை அதுல. ஆனா இப்ப நம்ம நான் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட சரி நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில, நம்மளுக்கு அப்ரிசியேஷனோ அக்னாலஜ்மெண்ட்டோ ரொம்ப ரேரா கிடைக்கிற சூழ்நிலையில வளர்ந்ததுனாலயோ என்னவோ
ஒரு நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து இதை எடுத்து ஏத்துக்க கூட முடியல. உண்மையிலே லைஃப்ல யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல. ஆனா இவர் வந்து நீ ஸ்மார்ட்னு சொல்றாரு, ஆனாலும் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இவரு ஏதோ ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாரு, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் டவுட் பண்ண தோணுச்சு. ஆனாலும் ஒரு சைட்ல வந்து சரி இது வரைக்கும் யாருமே சொல்லல, சரி வச்சுக்குவோம் அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸையும் வந்து வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. ஏன்னா முத முதல்ல ஒருத்தவங்க அப்படி சொல்லும் பொழுது ஓ அப்படியா நம்ம அப்படிதானா அப்படின்ற ஒரு நோக்குல பார்க்க முடிஞ்சது. சோ இப்ப அதே மாதிரிதான் ஞானம் அப்படிங்கறத வந்து ஜென்ம ஜென்மமா தேடினாலோ அந்த இந்த முக்திங்கிறத தேடினாலோ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி நம்ம கருதுறத இல்ல இவ்வளவுதான் மேட்ருன்னு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுனாலே நம்ம என்ன பண்றோம்னா அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா, எனக்கெல்லாம் அது கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள என்னன்னா இது வரைக்கும் யாராவது நம்மள சொன்னாங்களா ஞானின்னு, நமக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க தன்மை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா சொல்லல. சோ அப்ப அதை வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, முடிச்சுக்கவும் முடியல. அந்த மாதிரி இல்லாம ஆமா அதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு நம்ம செயல்ல திரும்பும் பொழுது அது அதுக்கான உண்மையான அந்த அந்த ஓட்டத்தை வந்து அப்பதான் பார்க்க முடியும். சோ அது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு முடிவு, தைரியமா எடுக்கலாம். எப்போனா உங்களுக்கே வந்து அகத்துல எந்த வேலையும் பண்றது இல்லை அப்படிங்கறது புரிஞ்சா போதும். அரவிந்த் சொல்லுங்க. ஹாய் மேம். ஸோ இப்போ பிரபாத் கேட்டார் இல்லைங்களா, ஸோ அதே கொஷின் தான் எனக்கும் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் மிஷன்ல வீடியோஸ் நான் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் ஆனால் நான் ரியல் டைம்ல இன்ட்ராக்ட் பண்ணினது அப்படின்னா ஆனந்த் சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ மொபைல், ஏன்னா அவரும் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கும் வந்து இவர் கேட்ட அதே கொஷின் தான் இருந்தது. லைக் என்ன அப்படின்னா, இப்போ ஆனந்த் சார் இருக்காரு, சரவணன் சார் அப்புறம் ஐயா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மேபி ரொம்ப நாள் இந்த பகவத் பாதையில டிராவல் பண்றதுனால அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்டில் வி ஹாவ் அ லாங் ஜேர்னி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். நம்ம இன்னும் நிறைய தூரம் வந்து நம்ம போகணும். போனாதான் நம்மளால இந்த புரிதலை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்தது. ஸோ இது ரிலேட்டடா நான் வந்து ஆனந்த் சார் கிட்டயும் நான் பேசினேன். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பால் கையில எடுத்து அந்த பால் நீங்க மேல தூக்கி போடுறீங்க, போட்டீங்கன்னா அது ஆப்வியஸா கீழே தான் வரும். ஸோ அந்த பால் வந்து மேலதான் போகணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறது தான் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அது கீழே எப்ப அது தானா வந்துதான் ஆகும், என்னதான் பண்ணாலும் அது கீழே தான் வரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பதான் நீங்க வந்து புரிதலை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்கன்றது அர்த்தம் அப்படின்னாரு. ஸோ இவரு இப்ப அப்போ அவர் சொன்னதும் வந்து எனக்கு புரிஞ்சுது, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. ஸோ இதுதான் ரியாலிட்டின்னு நமக்கு தெரியும். ஒரு பாலை மேல தூக்கி போட்டா அது கீழே தான் வரும்ன்றது தெரியும், ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது என்னோட மைண்ட். ஸோ அதை நான் அப்ப எப்படி நான் வந்து அதை இது பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமா நான் வந்து ரொம்ப ஒரு ஒர்க்லோடு அதிகமானாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நிறைய விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த பிளானிங்லயே என்னோட மைண்ட் வந்து பாதி இதுல மிஸ் பண்ணிடுவேன், அதை அந்த இதை ஃபுல்லாவே பண்ணி முடிக்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து எப்பெல்லாம் என் மைண்ட்ல அந்த தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் நான் இந்த புரிதலை வந்து அப்ளை பண்ணி பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல ஓகே இதெல்லாம் வந்து என்னதான் பண்ணாலும் நம்ம மைண்ட் வந்து சொல்லிட்டே தான் இருக்கும், இதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதை வந்து நான் அதுல அப்ளை பண்ண 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 என்னோட அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈஸாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது என் மேல கொடுக்குற அந்த அழுத்தம் வந்து குறையிறத நான் ரியல் டைமா நான் வந்து பார்த்தேன். ஸோ அப்ப அதை வந்து அந்த அதை பார்க்கும்போது இன்னொரு இது என்னன்னா, அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ஓகே இது நமக்கு நல்லா இருக்கு, ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வருது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டும் வந்து ஒரு விதமான ஒரு தாட் தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டு, ஸோ அதையும் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ணிக்க முடியாதுன்றதை நம்ம எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்ப வந்து கம்ப்ளீட்டா என்னால இதை வந்து இது பண்ணிக்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ், டே டு டே லைஃப்ல நான் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் இந்த பக்கமே திரும்புறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா என் மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாவே என்னோட அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ்ல தான் இருக்கு.
ஸோ இந்த பக்கம் அப்படி திரும்பினாலும் ஓகே, அது வந்து திரும்புறது ஃபைன், பட் எகைன் வந்து நான் என்னோட வெளியில என்னென்ன பண்ணணுமோ அதை நான் ரெசியூம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட் வந்து எனக்கு இன்னும் இதாகுது, அதாவது அதிகமா இருக்குது இப்ப. ஸோ இதனால வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து இப்ப புரிதல்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு 90% வந்து கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்றத நான் சொல்லுவேன் மேடம். ஸோ இதுதான் என்னோட. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ அரவிந்த் அண்ட் பிரபாத், ஆக்சுவலி கொஞ்சம் திங்ஸ் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, சி அங்கே தான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது வந்து இன்டலெக்சுவல் தான், அதுக்கப்புறம் நீங்க புறத்துல நீங்க செயல் செய்ய ஆரம்பிக்கும் போது, சில சந்தர்ப்பங்களை சந்திக்கும் போது திருப்பி திருப்பி அந்த மனசு வந்து அலைப்பாயறதோ அல்லது கஷ்டம் வர்றதோ அது ஏதோ ஒன்று இம்பேலன்ஸா ஆகும் பொழுது, அப்போ திருப்பி உங்களுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போராடுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சது வேலை செய்யுது. சில சமயம் லேட்டா வேலை செய்யுது, சில சமயம் உடனே வேலை செய்யுது. அப்போ நீங்க என்ன நினைச்சிடுறீங்கன்னா, இது ஏதோ அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அதுல இருந்து ஏதோ ஒரு ரிசல்ட் வர்ற மாதிரி, அது அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பட் ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க, இன்ஸ்டால்மெண்டா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனாலதான் இது இப்படி வேலை செய்யுது, அதனாலதான் இப்படி வேலை செய்யுது. அதுவே கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு சொலிடிஃபை ஆகும்பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா நம்ம எலிஜிபிளான்னு யோசிக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, விளங்கிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இப்போ இவ்வளவுதான் இருக்குங்கிறது இதுதான், அப்ப டக்குன்னு நீங்க முடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், எப்படி வேணாலும் ஆகட்டும், அது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிட்டாலே போதும். இன்ஃபேக்ட் புரிஞ்சுக்கிறதே அதுதான். எப்ப வந்து மாற்றம் நிகழும் அப்படின்னா, மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி எனக்கு அதை பத்தி இல்லை கவலை இல்லை அப்படின்னு விடும் பொழுதுதான் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை ட்ராப் பண்ணி ஒரு ஒரு இன்டலெக்சுவலா ஒரு முடிவு எடுக்கிறது தான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு லாங்கா வந்து இவ்வளவு ஜேர்னி இருந்திருக்கணுமா, அப்ப எனக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ் பிளஸ் ஐயா தெரியும், இப்போ இவ்வளவு லாங்கா நம்ம வந்து இதுல இருக்கணுமா இருக்கணுமானா அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயமும் வந்து ஃபைன் டியூன் ஆகும் பொழுது, நம்ம செயல்லாம் ஃபைன் டியூன் ஆகும் பொழுது நம்ம கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமானா கிடையாது. இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுக்கும் பொழுதே அந்த கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் வந்து ஏன் நம்ம தள்ளி போடுறோம் அப்படிங்கிறது இப்போ ஆர்கானிக்கா அந்த டாபிக்ல லேண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி ஐ திங்க் அது ஓடையின் ஓசைன்னு நினைக்கிறேன், புரிதலை தள்ளி போடாதுன்னு ஒரு டாபிக்ல, முடிஞ்சா நீங்க அதை லிசன் பண்ணி பாருங்க. எதனால நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம்னா, ஏதோ ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல, பயந்து ஓடுறோம். ஏதோ ஒரு உணர்ச்சியோ உணர்வோ ஒரு எண்ணமோ ஏதோ ஒண்ணு வருது, அது வர்றத வந்து சகிக்க முடியல நம்மளால, அதுக்காக பயந்து ஓடுறோம். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், வேற வேற விதமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இவ்வளவுதான் அப்படிங்கறத நம்மளால என்கவுண்டர் பண்ண முடியாததுனாலதான் நம்ம இத வந்து இப்படியே ஒரு சீரியல் ஆட்டம் போயிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு விதத்திலையும் இது எப்படி இப்படியே எலாஸ்டிக்கா ஆயிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவு வருது, ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, மனசு அமைதியா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையே எதுக்காக, நம்ம செய்யற எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே நம்ம மன அமைதியா இருக்கா, மனசு வந்து சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா இருக்கா, சந்தோஷம் கூட இல்ல மனசு நிம்மதியா இருக்கா அமைதியா இருக்கா, அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் இன்ஃபேக்ட் ஆன்மீகத்துக்கே வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, இந்த புரிதல் வேலை செய்யும் பொழுதோ அல்லது அந்த புரிதலை புரிஞ்சுக்கும் பொழுதோ அல்லது முகாமுக்கு போயிருக்கும் போதோ, வாட் எவர் இட் இஸ்.
அதனாலதான் இன்ஃபேக்ட் எல்லாரும் இந்த இதுல ஷோ அப் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை டேஸ்ட் பண்றோம். அப்ப டேஸ்ட் பண்ண பிறகு என்ன ஆயிடுது, நம்ம எப்படி நமக்கு ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு பயந்து ஓடும் ஓடிட்டே இருக்கமோ, அது நம்மளை துரத்திட்டே இருக்கோ, அதே மாதிரி இப்போ இந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது, நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம புத்தி என்ன சொல்லுது, சி இதுதான் கரெக்டான இடம், இதை நல்லா புடிச்சுக்கோ, இதை கரெக்டா புடிச்சுக்கோ, இதை தக்க வச்சுக்கோ. அப்போ நீ இதுலயே இருந்த அப்படின்னா நீ இதுல வந்து சஸ்டெயின் பண்றேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுல அட்டாச்ட் ஆயிடும். இப்ப அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, நம்ம திருப்பியும் அதாவது எதை வந்து வேண்டான்னு நம்ம பயந்து ஓடுறோமோ அதனாலயும் ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸ்டா இருக்கு, ஒரு பேகேஜே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மொமெண்ட்ல ஃபீல் பண்ணும்போது அதை நம்ம அப்படியே ரொம்ப டைட்டா புடிச்சுக்க ட்ரை பண்றோம், அதை வந்து எலாங்கேட் பண்ண ட்ரை பண்றோம், அல்லது கம்பேர் பண்றோம். இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி முகாம் போனப்ப எப்படி இருந்தது, இப்போ அதே மாதிரி அந்த ஒரு உணர்வு வேணும், இப்பயும் நான் அமைதியா இருக்கேன் ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைதி வேணும். சோ நம்ம எப்பயுமே வெளியில உள்ளவங்களோட கூட கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம், ஆனா அது கூட பண்ணிக்கலாம், ஆனா நம்மளுடைய அனுபவங்கள் உள்ளுக்குள்ள ஏற்படுற ஒரு 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 அனுபவத்தையே முந்தானேத்து உள்ள அனுபவம் மாதிரி இன்னைக்கு வேணும்னு நம்ம அடம் பிடிக்க ஆரம்பிச்சோம்னா அது மட்டும் நம்மளால கண்டிப்பா அதே மாதிரி கொண்டு வரவே முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கூட சில மெடிடேஷன்ஸோ அல்லது சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அப்புறம் போக போக நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய விதங்கள்ல நம்ம வந்து அதுல வந்து இது பண்ணுவோம், ஆனாலும் நம்மளுக்கு அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மி, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும்ட்டு திருப்பி ஓட ஆரம்பிப்போம். சோ நமக்கு பிடிச்சது அப்படின்னா அதை வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிறதும், அதை விட முடியல இல்லது அதே மாதிரி வேணும்னு திருப்பி திருப்பி நம்ம அதை ஓவர்லை பண்ணி கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதும், அதை விட முடியாம இருக்கிறதுமே வந்து நம்ம அந்த மன அமைதி மன நிம்மதியை தேடுறது தான் உள்ளதுலேயே விஷமானது, மன துயரம் கூட வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்ய வருது அப்படின்னு சொல்லி, நீங்க பகவத் பாதை இந்த இந்த பிப்ரவரி எடிஷன் பாத்தீங்கன்னா ஐயா அதுல எழுதியிருப்பாரு. சோ உண்மையிலே ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ், ஒண்ணு வந்து ஒன்ல இருந்து தப்பிச்சு ஓடணுங்கிறது எக்ஸ்பீரியன்சஸ், அந்த ஃபீலிங் பெயின்ஃபுல்லான ஒரு இமோஷன்ஸ் அதுல இருந்து, இன்னொன்னு வந்து பிளிஸ்ஃபுல்லா அல்லது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்வீட்டா உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அதை ஹோல்ட் ஆன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, அல்லது வந்து அதை விடாம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி நம்மளை வந்து பெக்கரா வச்சிருக்கிறது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம அகத்துல வேலை எதுவும் இல்லைன்னு புரிஞ்ச பிறகு நமக்கு அமைதி வந்தாலும் சரி, ஆக்ரோஷம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதை பத்தி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அந்த இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா போதும். இப்போ பிரபாத் நீங்க இருக்கீங்களா, ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஓகே, அவர் அவர் வரும்பொழுது தென் அந்த கான்டெக்ட்ல நம்ம அந்த ஒரு கான்வர்சேஷன் ட்ரை பண்ணுவோம். சரி, வேற யாராவது ஏதாவது கேள்விகள் அல்லது வந்து உங்களுடைய கருத்துகள் சொல்லுங்க. ராஜேந்திரன் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நீங்க ஸ்பாட்லைட் பண்ணுங்க ரேமண்ட், யாரு கேள்வி கேக்குறாங்களோ ஸ்பீக்கரோட சேர்த்து. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ரைட், ராஜேந்திரன். நான் லாஸ்ட் வீக் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணல. ஆக்சுவலி நான் ஜனவரி எண்ட்ல தான் நான் வந்து ப்ரோக்ராம் முகாம் அட்டன் பண்ணேன். அது இது வந்து போன வாரம் இந்த யூடியூப்ல தான் பார்த்துட்டு வந்தேன் இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் வீக் பண்ணதுனால. அப்போ ஒரு ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க இந்த அக்செப்டும் ரிஜெக்ஷனுக்கும் ஏதாவது ஒரு உதாரணத்தோட கொடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த மூமெண்ட்ல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன வாரம் வெரி சூப்பர், அருமையா இருந்தது.
அது என்னன்னா, முகம்ல ஐயா ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு ஞானிகள் இருந்தாங்க, அவங்க ஞானம் பெற்றுட்டன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரெண்டு திசையை நோக்கி நம்ம பிரிஞ்சு போய்க்கலாம், நீங்க வடக்க போங்க நான் தெற்க போறேன் அப்படி சொல்லிட்டு போனாரு. தெற்க போனவருக்கு வந்து நல்ல மரியாதை உபசரிப்பு இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா வடக்க போனவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவரை சரியா மதிக்காம அவரை வந்து அடிக்கிறதோ ஒதுக்கி இந்த மாதிரி துன்பங்களை சந்திச்சாரு. இது எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வடக்கு ஒருத்தர் தெற்குனாங்க, ஒரு சில பேர் ரெண்டு பேரும் அப்புறம் அப்புறம் ஐயா சொன்னாரு, ஞானம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எது நடந்த அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறோம் எடுத்துக்க மாட்டாரு, இங்க தூக்கி போட்டவனையும் பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த நெப்பு அந்த நேரத்துல எனக்கு தோணுன ஒரு தாட் தான் இந்த கேள்விக்கு. ஒரே ஆள் தான் ஒரு ஊர்ல நல்ல இப்ப வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஒரு ஊர்ல துரத்துறாங்க. அப்படின்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் அது ஏத்துக்கிறதும் வேணான்னு விடுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். இது அந்த மாதிரி அந்த விதம் ஐயாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நேத்துக்கு சண்டே நேத்துக்கு வந்து ஒரு புக்கை படிச்சேன், நம்ம யார் நான் யார் அப்படின்ற புக்கிலே கொடுத்துருக்காரு ஐயா வந்து. அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்றது போயிட்ட அப்புறம் ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றத தெளிவா அந்த புக்கில் கொடுத்துருக்காரு. ஸோ இதை படிச்சு நேத்து போன வாரம் இந்த கான்வர்சேஷன் அப்புறம் அந்த பார்த்தது ஐயாவோடதெல்லாம் நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட். ஆனா ரொம்ப லென்த்தியா கொடுத்தீங்க போன வாரம் கொடுத்த அந்த ஸ்பீச். அது எனக்கு வீடியோ பார்த்து 1 ஹவருக்கு மேல அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ட்ராவல்ல ரொம்ப பார்த்துட்டு இருந்தப்போ ரொம்ப புரிஞ்சுது. ஸோ இதை கேட்டதுனால அது கொஞ்சம் இது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற நடவுகளில் நிகழ்வுகளை வச்சு நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். பார்த்தாலே இந்த புரிதல் வந்துடும். நம்ம புரிஞ்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேக்ஸ் போட்டு பார்த்து கடைசியா ரிசல்ட் வந்து அப்பாடா எப்படி ஒரு தெளிவு மனசுக்குள்ள வருதோ அது மாதிரிதான் இது. ஒரு இந்த ஒரு டூல் கொடுத்து இந்த டூல் இப்போ அடுத்து நடக்கிற நிகழ்வோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த புரிதல் வந்துட்டாலே நமக்கு ரைட் கரெக்ட் தான், இதுக்கு தனியா போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அவ்வளவுதான், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே, பிரபு பிரபாத் நீங்க பி ஆன் த லைன். ஆக்சுவலி ஒரு ஐ திங்க் இன்னைக்கு வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் உங்களுக்கு. ஸோ பிரபு சொல்லுங்க. மீட்டே பண்ண முடியலையே. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் 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 மேடம். வணக்கம், சொல்லுங்க. இப்ப அர்த்தத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிட முடியுது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு புக்கை ஏதாவது ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனியா ஒரு சிந்தனை அது பாட்டுக்கு ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை எப்படி நம்ம ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒரு சிந்தனை ஒரே இதுல படிக்க முடியல, படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா படிச்சுட்டு இருக்கும் போதே அது ஒரு சிந்தனையா ஒரு சைடு ஓடிக்கிறது. இப்போ எப்படி நம்ம நடக்குது, ஒண்ணு சிந்தனை ஓடுது, ஒண்ணு வந்து படிக்கிறது. அது ரெண்டு நடக்குது, ஒரு சிந்தனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க சிந்தனை ஓடுறத பத்தி, இப்போ உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு ஒண்ணு கேக்குறா, உங்க பையன் ஒண்ணு கேக்குறான் அப்படின்னா, இப்போ பொண்ணு என்ன கேக்குறான்னு பாருங்க அப்படின்ற போது நீங்க உங்க பொண்ணு கிட்ட என்னமான்னு கேப்பீங்க இல்லையா. இப்போ உங்க பையனை வந்து நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்க, உங்க பொண்ணு கிட்ட என்ன 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 கேக்குறான்னு கேளுங்க அப்படின்னா, உங்க பொண்ணு கிட்ட போய் என்னம்மா என்ன வேணும்னு கேப்பீங்க. ஓகேயா? இப்போ அதே மாதிரி படிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் ஒரு சிந்தனை ஓடுது, நீங்க படிங்க. அதேதான் படிங்க, அந்த சிந்தனை ஓடுறது உங்க பையன் நினைச்சுக்கோங்க. இப்ப உங்க பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, நீங்க பொண்ணுகிட்ட போய் என்னன்னு கவனிங்க, புறத்துல போய் என்னன்னு கவனிங்கன்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்காக உங்க பையன் அங்க போய் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்க போறது இல்ல. சோ நீங்க வந்து இத சூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த அந்த சிந்தனை ஓடிட்டு இருந்தாலோ ஓடல இருந்தாலோ நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. அங்க திருப்பி திரும்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் திருப்பி இதே மாதிரிதான் இருக்கும். அந்த அப்ப அந்த சிந்தனை செய்து போக கூடாதுங்கறீங்க. ஆமா, உங்களுக்கு இப்ப படிக்கிற வேலை இருக்கு. ஆமா, இப்போ நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சிந்தனை வராம இருந்தா நான் இன்னும் நல்லா படிப்பேன்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒண்ண வந்து எடுக்கணும், ஒண்ண வந்து
உதாசீனப்படுத்தணும். அது எதை உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா, அகத்துல வர்ற விஷயங்களை உதாசீனப்படுத்துங்க, புறத்துல உள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக சிந்தனை வராமல்லாம் இருக்காது. அது வந்துட்டு தான் இருக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது வந்து வந்துகிட்டே இருக்கு, அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. அப்புறம் சில டைம் அப்படியே மூடி வச்சுட்டே திருப்பி போயிட்டு, அப்புறம் ஐயா சொன்னதை அந்த சில கதையெல்லாம் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அதுவா தானா வரும் தானா போயிரும் அப்படிங்கிறது மாதிரி. அது ஏன் டிஸ்டர்பன்ஸா வருது அப்படின்னா, அதுக்கு நீங்க பொருள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அது வந்தா என்னால படிக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கீங்க, அதனால அது டிஸ்டர்பன்ஸா தெரியுது. நம்ம என்ன சொல்றோம், அது வந்தாலும் படிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்கல்ல. வந்தாலும் படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சரி 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 ஓகே. ஏன்னா அது அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை ஆஃப் பண்ண தேவையில்லை. ஓகே சரி ஓகே தேங்க்யூ. ஓகே பிரபாத், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரேமண்ட் அவங்களை ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஸோ நமக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்தவங்களுக்கும் எனக்கு சொல்ல தெரியுது. அது சி அது எல்லாருக்கும் நான் உனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா எப்பயுமே சொல்லுவாங்க, முதல்ல முதல்ல கொஞ்சம் ஆர்வக்கோளாறா இருக்கும்போது, இல்லம்மா முதல்ல வந்து நம்மளுக்கு அது யூஸ் ஆகணும் அவ்வளவுதான். அதாவது சாப்பிட தெரியறது வேற, சமைக்க தெரியறது வேற. சமைக்க தெரிஞ்சாதான் நான் சாப்பிட தெரிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப சாப்பிட தெரியறதுங்கிறது வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு புரிஞ்சுக்கிறது, அப்ளிகேஷன் இல்ல, நமக்கு புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு மட்டும் சாப்பிடுறதுன்றது. இப்ப சமைக்கிறதுங்கிறது வந்து அந்த ரெசிபியோ ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணி குக் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தானும் சாப்பிடு. சோ சமைக்க தெரிஞ்சாதான் சாப்பிட தெரியும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சாதான் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சாப்பிட மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை. பட் இருந்தா கூட இப்ப உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியுது, உங்களுக்கும் புரியுது, உங்களுக்கு புரியுது இவ்வளவுதான் அப்படிங்கறதும் தெரியுது. ஆனா ஏன் வந்து அந்த இடத்துல முடிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, எஸ். இப்போ அதுக்கு அடுத்து உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி வருது, அந்த மாதிரி நமக்கே இல்லை இந்த மாதிரி வருது இல்லையா. அப்போ நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க, நானும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அங்கதான் தப்பு நடக்குது. ஆக்சுவலா அதுவுமே ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தாட் தான். அதை நீங்க என்டர்டெயின் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம சூடா பயங்கர வெயில ஒரு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம், நம்ம கார்லயோ பைக்லயோ போறோம். அப்ப அந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி ஹீட் வேவ், அந்த காணல் நீர்னு சொல்லுவாங்கல்ல மிராஜ், பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி தெரியும். உண்மையிலே அங்க தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ நம்ம சைடு விட்டு கூட போவோம். பட் அங்க பக்கத்துல போய் பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா அது உண்மையிலே அது மாதிரி ஒண்ணும் இல்ல, அது அந்த ஹீட் வேவ், அது மிராஜ் தான், அந்த காணல் நீர் மாதிரி தெரியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம்னா, அடுத்த வாட்டி அப்படி சைடு கட்டி போக மாட்டோம், நம்ம நேரா போயிட்டே இருப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால நம்ம பிஹேவியர்ல தான் மாற்றம் இருக்கும் இல்லையா. சோ நம்ம நம்ம சைடு கட்டாம நம்ம போவோம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, முதல்ல நம்மளுக்கு தெரியல, போய் நிறுத்தி பாக்குறோம், அப்புறம் ஓ இது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம நிறுத்தாம போறோம். இப்ப நம்ம நிறுத்தாம போறோங்கிறதுனால அந்த அப்பியரன்ஸ் மாறுதா? மாறப்போறது அப்பயும் அந்த காணல் நீர் வரும் தெரியும் இல்லையா. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன கேள்வி, என்ன குடைச்சல், என்ன வந்தாலும் அதுவும் ஒரு தாட்டு, அதுவும் இதுதான் அப்படின்னு நீங்க அதை என்னைக்கு இன்வாலிடேட் பண்ணிட்டீங்களோ, அது யூ ஆஸ் யூஷுவல் உங்க மனசு வந்து வேற வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து டான்ஸ் பண்ணுது, அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சிச்சா, இந்த மாதிரி புரிஞ்சிச்சா, அந்த மாதிரி புரிஞ்சிச்சா, அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி, அதுவுமே இட் இஸ் ஜஸ்ட் அனதர் தாட், அனதர் ஒரு ஒரு இதுதான். ஸோ நம்ம அதோட கண்டென்ட், அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதுல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு போயிட்டு நம்ம திருப்பி திருப்பி அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை தான் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம்.
உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் தர்றேன், ஒரு பாக்ஸ் தர்றேன், நான் கொடுத்துட்டு பிரபாத் இந்த பாக்ஸை வந்து நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸை நான் கொடுக்கும் பொழுது ஓகே அவங்க சொன்னாங்க தூக்கி போடுறீங்க. இப்போ இதே அந்த பாக்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, முதல்ல கொடுத்தது ப்ரௌன் பாக்ஸ் தூக்கி போட்டீங்க, இப்போ அந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னா உள்ள உள்ளது என்னன்றது தெரியுது. ஸோ உள்ளுக்குள்ள வந்து பூ இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு செகண்ட்ல வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத எடுத்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, உள்ள என்ன இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், அந்த பேக்கேஜ் தூக்கி போட போற பேக்கேஜ். ஸோ அடுத்து இனி எப்பெல்லாம் பிரபாத்துக்கு அந்த கேள்வி வருதோ, ஒருவேளை ஆழமா இல்லையோ, இதுவா இல்லையோ, அதுவா இல்லையோனா, தட் இஸ் ஜஸ்ட் அன் அதர் பாசிங் கிளவுட். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்காக இந்த மாதிரி வராமலாம் இருக்காது, இந்த கேள்விகள் சந்தேகம் மாதிரி தோன்றதெல்லாம் வராமலாம் இருக்காது. அந்த காணல் நீர் அப்பியர் ஆகுறது ஆகும், அது நிக்க போறது இல்லை. பட் அது நெகேட் பண்றீங்க அப்படின்னா, அது அதை அதை நீங்க கண்டுக்காம அது பின்னாடி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவுதான், அதுதான். இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கு மேடம், சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா இப்ப என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபாலோ இது புரிதல் இருக்கு, நான் செயலும் செயல தான் கவனம் செலுத்துறா பத்தபடிக்கு. முதல்ல எனக்கு ஒரு வெற்றி தோல்வின்னு ஒரு ஃப்ரெண்டாவது இருந்தது, இப்ப அதுவும் இல்லை. ஒரு மாதிரியா விரக்தியா இருக்கிற மாதிரி, அது உண்மையாது அப்படியா? இல்ல, இப்போ உள்ள ஒண்ணும் இல்ல அப்படிங்கும்போது ஒரு ஓபன் அப் ஆகுது இல்ல, ஒரு வாய்டா இருக்குல்ல. சோ அது வந்து கொஞ்சம் புறத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஆனா அதுக்காக புறத்துல அப்படி அப்படி இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் எக்கு எடுக்கட்டாலும் போ, எக்கு எடுக்கட்டும் போ அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு ஒரு இதுவா இருந்தாலும் சரி, அதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் இன்டிஃபரன்ஸ் தான் கரெக்ட். இப்ப புறத்துல நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கெட்டது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒருத்தவங்களை வந்து இன்டிஃபரெண்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க. இந்த சென்ஸ் புறத்துல அதே இன்டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடியது. இதனாலும் சரி அதனாலும் சரி எதுனாலும் சரினா தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் யூ ஹேட் கிவன் அப். சோ அகத்துல வந்து கிவிங் அப் இஸ் தி கீ, புறத்துல கிவிங் அப் இஸ் தி பாய்சன். சோ இப்ப புறத்துல உங்களுக்கு அந்த சலிப்பு இருக்கு, ஒரு ஒரு மாதிரி வாய்டா இருக்குன்னா தட்ஸ் ஓகே, இப்போ இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கு. பட் அது இருக்கிறது சரியில்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த முடிவோட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த முடிவு எடுத்துட்ட பிறகு அப்புறம் அது அது சரியில்லைங்கும் போது அப்ப சரியானதுக்கான ஆர்வத்துக்கான ஈடுபடுறதுக்கான எனர்ஜி வந்துடும். நம்ம இன்டலெக்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு தகுந்த இமோஷன்ஸ் பின்னாடி வந்துடும். பட் ஆரம்பத்துல இந்த இமோஷனோட ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க, இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ புறத்துல அது வேண்டாம், அது அது இன்ஃபேக்ட் அது 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 வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இது கூட. அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு அக்கறையே இல்லாம இருந்தீங்க, இப்போ சமூகத்திலையும் ஒரு அக்கறை இல்லாம, குடும்பத்திலையும் ஒரு அக்கறை இல்லாம, உங்க மேலேயும் ஒரு அக்கறை இல்லாம, எது மேலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது வந்து இட்ஸ் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் லைஃப். நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறதே நம்ம வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு தானே. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிரபாத், யூ செட் வெற்றி தோல்வி மேல பிடிப்பு இல்ல அப்படின்னு சொன்னீங்க, am I right? இல்ல, முதல்ல இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுங்களேன், அதுல ஒரு தோல்வி வரும், தோல்வி வெற்றி எப்ப அது வரும், தோல்வி வரும். தோல்வி வரும்போது அதுவே கூட நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று அடுத்தது பண்ணுவோம், அடுத்தது பண்ணுவோம், அடுத்தது பண்ணிட்டே இருப்போம். இப்ப அதுவுமே இல்லை, இப்ப அது அது எமோஷனல் அதுவுமே இல்லை எங்கிட்ட. நான் பாட்டு செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் செயல் செய்யறேன், அந்த செயல்ல 70-80% வெற்றி கிடைக்குது.
ஆனா அந்த எமோஷன்ஸ், அதுக்கு பின்னாடிங்கிற எமோஷன்ஸே இல்லைன்னா நான் வெறும் செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், சூப்பரா செய்யறேன், முன்பை விட சூப்பரா செய்யறேன், அதிக நேரம் ஒர்க் பண்றேன், எனக்கு என்ன தேவையான லிஸ்டப் இருக்குது, வெளியே நான் என்ன செய்யணுங்கிறது எங்கிட்ட ஒரு லிஸ்டப்பே இருக்கு, ஸோ நான் அதை ஃபாலோ பண்றேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பேக்ரவுண்ட்ல அந்த தோல்விக்கான எமோஷன் கூட இல்லைங்கிறது தான் யோசனையா இருக்கு, வேற ஒன்று. இல்ல பட் தட்ஸ் ஓகே ஐ மீன் இப்ப ஃபார் த டைம் பீயிங் தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அண்ட் பெர்ஃபெக்ட்லி ஓகே ஓகே அது புரிஞ்சுக்கோங்க ரைட் தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். யா அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் கேட்கணும் நீங்க வந்து பேசுறச்சே சொன்னீங்க வேற வழி இல்ல இது இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா இல்ல இதை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னா நான் நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணுனேன். நான் இந்த பாத்துல நிறைய டைம் நடந்துட்டே இருந்திருக்கிறேன். இந்த மனம்ங்கிற வழியில நீங்க நெத்தியில கவனம் வச்சாலும் சரி, இதயத்துல கவனம் வச்சாலும் சரி, இல்ல உடம்பு ஃபுல்லா உணர்வுல கவனம் வச்சாலும் சரி, எங்க கிராஸ் பண்ணினாலும் இந்த மனசை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். என்னாலே முடியல, இது போதும்னு நான் விட்டுட்டேன். ஐயாவை பாக்குறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், என்ன ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணலாம், அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாலஜியில தான் நான் இருந்தேன். அவர் வந்து இது சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்பா ஒருத்தர் சொல்லிட்டாருப்பா, ஓடி கும்பிடுப்பா, நம்ம அதோட முடிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பக்கம் தெரியும். எனக்கு அங்க அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, எனக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் முதலே நடந்துருச்சு, இது எனக்கு வேற வழி இல்லை, இதுதான் எனக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் புரிதலை கொடுக்குறாரு எனக்கு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தனே ஒரு புரிதல் கொடுக்குறாரு. அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஒரு கும்பிடு போட்டேன், போதும்ப்பா, எனக்கு ஒரு ஆள் சொல்லிட்டாரு, எங்கிட்டயும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, எனக்கு வேலை முடிஞ்சுது, எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு இதுதான் வழிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஐ எம் சோ சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குங்கிறது தான் அது இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். வெரி குட் நிறைய டைம் இருக்கு, சலிப்பு தன்மையோட வர வேற வழி இல்லையா இல்ல இல்ல புரிதல்ல இல்ல வந்த வேற வழி இல்லையாங்கறத ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை இல்ல, போதும்ப்பா எனக்கு அது போதும்ப்பா, நான் இந்த பக்கம் போறேன், எனக்கு நிறைய டைம் இப்ப எனக்கு வெளியே இருக்கு, நான் என்ஜாய் பண்ற மாதிரி, அதனால நான் சொல்றேன் ஓகே பை சலிப்பு தன்மை. ஓகே பை ஷூர் வெங்கடேஷ் வணக்கம் மேடம், வணக்கம். வணக்கம் கேளுங்க கேக்கு உஷா மேம் இருக்காங்க சொல்லுங்க கேளுங்க ஓகே. உன் நண்பருக்காக தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன் அவருக்கு. அவரு இப்போ நீங்க சொல்றீங்க, ஐயா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரு இது ரெண்டும் ஐயா உங்களுடைய கருத்து ஐயாவுடைய கருத்து அப்படின்னு தான் வச்சிருக்காரோன்னு எனக்கு தோணுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய மெத்தாலஜி சொல்றேன். ஐயாவையும் நம்ப வேண்டாம், எதையும் நம்ப வேண்டாம், ஐயா அந்த மாதிரி மனசை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ அதை ஒரு கருத்தா கூட அவர் ஏத்துக்கிடட்டும், ஏத்துக்கிட்டு அவர் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கட்டும். இப்போ உதாரணமா அவர் ஏற்கனவே தியானம் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆனா அதுல இல்லை வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஏத்துக்கிடுதேன் அப்படின்னா அவர் மனசு இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு படுது. ஸோ இன்னும் நல்லா அப்ளை பண்ணி பார்க்கட்டும், ஐயா சொல்ற மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கோபமாக இருக்கட்டும், இருக்க முடியுதான்னு பார்க்கட்டும், இல்லை இந்த எண்ணம் தான் வருது வேணும் அப்படின்னு சொல்லி வில் ஃபுல்லாக அவர் கொண்டு வந்து பார்க்கட்டும். இப்படி கொஞ்சம் அவருக்கே தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். ப்ராக்டிஸ்னால் இந்த மாதிரி ஐயா சொல்கிறத ஏற்றுக்கிட வேண்டாம், ஐயா சொல்லியிருக்காரு அது கரெக்டா அப்படின்னு பார்த்தா அது ஐயாவின் கருத்தாக இல்லாமல் அவர் கருத்தாகவே மாறிடும். ஐயாவே அதுதான் என்கிட்டயும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, என் ப்ராடக்டா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது, உங்க ப்ராடக்டா மாறட்டும் அப்படின்னு ஒரு வழிமுறை எனக்கு சொன்னாரு. அந்த வழிமுறையை நான் கையாண்டு பார்த்தேன். அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் கூட தியானம் பண்ணி சேவ் பண்ண முடியுதா, இல்லது எண்ணங்களை நாம இஷ்டப்படி கொண்டு வர முடியுதா, இல்லது வந்த உணர்வை வந்து ஒரு நாள் ஃபுல்லா தக்க வைக்க முடியுதா, இல்லது அந்த உணர்வை வர முடியாம ஆக்க முடியுதா, இவ்வளோத்தையும் ஒரு கொஸ்டினாவே கூட அவர் கையாண்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஆமா அப்படின்னு அவர் புத்தி அவர் புத்தி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டுன்னா அது அவர் ப்ராடக்டாக மாறிடும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுச்சு. இந்த வழிமுறையும் ட்ரை பண்ணிப்பேன். நீங்களும் அற்புதமான வழிமுறை தான் சொன்னீங்க, இருந்தாலும் இதுவும் ஒரு சைடாக இருக்கட்டுமே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படி தான் பண்ணேன். உங்க வாய்ஸ் நான் இப்ப தான் ரெகக்னைஸ் பண்ணேன் நீங்க யா வெங்கடேஷ் யா ஷூர் திருநெல்வேலி. ஆமா 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 திருநெல்வேலி வெங்கடேஷ் சார் யா இப்போ நம்ம இப்ப நான் என்ன கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா இதுதான் இப்ப ஐயாவோட கருத்து அப்படிங்கறதுக்கு தாண்டி
நம்மளுக்கு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டைம் எடுத்து யோசிச்சு புரிஞ்சு அதை பார்த்து நம்ம அதை எல்லா விதத்துலேயும் அனலைஸ் பண்ணி தான் அந்த முடிவுக்கு வரணும். இப்போ இந்த முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் புஷ் பண்றதோ ஃபோர்ஸ் பண்றதோ குவிக் ஆக்குறதோ என்னுடைய வேலையோ பொறுப்போ அல்லது அது சரியோ கிடையாது, அது இங்க நடக்கவே இல்லை. ஆனா இது புரிஞ்சிச்சு, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுலயே அப்படியே ஒரு மாதிரி மேரினேட் ஆயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாமா, அது நல்லா இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி நமக்கு அந்த அந்த நம்ம இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவுதான் மேட்ரு அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டே அல்லது யோசிச்சுட்டு இருக்கோங்கிறத கூட மறந்துட்டு ஆனாலும் இதே ஒரு பழக்கமாகி இதே ஒரு ப்ராக்டிஸ் ஆக்கி அந்த மாதிரி டிலே பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கிறதே 50% பவர்ஃபுல்னா 50% அதை கன்ஃபார்மும் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் கம்ப்ளீட்டா நம்ம அதை வந்து டிராப் பண்றோம். அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக உள்ள ஒரு ஸ்பேஸ் தான் இது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புரிதலை ஆக்கணும், அதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கணும், அவங்க அதை வந்து சிந்திக்கணும், ஒரு ஆனஸ்டா அதை வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் அந்த முடிவுக்கு வரணும். அப்பதான் அது நிற்கும், அப்பதான் அவங்களுக்கு அவங்களுடைய புரிதலா அது மாறும். பட் அது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, ஷூர், தேங்க்யூ. நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த. ஓகே, வேற நம்ம இன்னைக்கு அந்த தள்ளி போடுறத பத்தி சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமான இமோஷனை பார்த்து ரன் பண் அதுலேருந்து பயந்து ஓடுறதும் அதை ஃபேஸ் பண்ண முடியலங்கிறதும் ஒரு மன அமைதி, மன துயரங்கள்லேருந்து ஓடுறதும் மன அமைதி வந்து வேணும்னு பிடிச்சிக்கிறதும் இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து நம்மளை இந்த சுழலில் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது வந்து கேள்விகள் இருக்கா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுலையோ இல்லை பொதுவாகவோ? யாருக்குமே எந்த கேள்வியும் இல்லைன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ போன வாரம் பார்த்தோம் அக்செப்ட் பண்றதும் சரி ரிஜெக்ட் பண்றதும் சரி ரெண்டுமே அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு பிரபாத் வந்து அப்படியே ரீகால் பண்ணி பாக்குறாங்க அப்படியே உள்ள போன வாரம் என்ன நடந்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்றதோ இல்ல அதை வந்து நம்ம நெகேட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் பார்த்தோம். அதே மாதிரி சும்மா இருக்கிறது அப்படிங்கறதும் அதோட சேர்ந்ததா இல்ல அது வேறையா? ஒரு பய உணர்வு வருது, அத நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அதை கண்டுக்கிறது இல்ல. அப்போ கண்டுக்கிறது இல்லை, நெகேட் பண்றதும் அத நம்ம இதுதான் இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுன்னு பார்த்தோம். இப்ப சும்மா இருக்கிறதும் இதுவும் ஒன்னா? அகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க. பிரபாத் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரிப்பீட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒண்ணுதாங்க மேடம், அதை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒண்ணுதான், அது ஒன்னும் வித்தியாசம். ஷூர். சோ இப்ப நம்ம வேற வேற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறது ஒரு செயல் கிடையாது, நம்ம அதை அப்படியே அப்ரூவ் பண்றது கிடையாது, இதுதான் இருக்கு அப்படிங்கிறத அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம்னு அது மேல கவனம் போகாம நம்ம
நம்ம நம்ம கவனம் அதுல திரும்பாம இருக்கிறது தான் அதை ரிஜெக்ட் பண்றது, நிராகரித்தல். ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி இது ரெண்டும் ரெண்டும் ஒண்ணுதான் சும்மா இருக்கிறது, அவ்வளவுதான். அதான் சும்மா இருக்கு. அது வேணும்னு பிடிக்காம வேண்டாம்னு தள்ளாம இருக்கிறது தான் சும்மா இரு அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே அகத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சில வேர்ட்ஸை வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது இல்லையா. இப்ப எப்படி சும்மா இருக்கிறது, எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு அது ஒரு செயலாக்கி இது பண்ணிட்டு இல்லாம சும்மா இருக்கிறதுனா அவ்வளவுதான். பிரகாஷ், நீங்க நோட் அமைச்சிருந்தீங்க, உங்களுக்கு இப்ப ஓ மேடம் சொல்றது அப்படியா? கிளாரிஃபை ஆச்சான்னு பாருங்க. ஆலைனா நீங்க க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம். பிரகாஷ், உங்களுக்கு புரிஞ்சிருத்துனா நீங்க ஒரு தம்ஸ் அப் போடலாம். இப்போ ஐயா வந்து என்ன சொல்றாங்க? ஆ குமார் சொல்லுங்க. குமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் அன்மியூட்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ 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 சொல்லுங்க சார். ஓகே, நீங்க பேசுறதோ நீங்க பேசுறீங்களான்னு தெரியல, கேட்கல. ஓகே, இந்த மீன் டைம் வேற வேற யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இப்போ எந்த கேள்வியுமே இல்லை நமக்கு, அவ்வளோதான், எல்லாமே ஓகே, ஒரு கிளியரா இருக்கு அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஞான மலர்வு செஷன் அந்த சீரீஸே கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு இருப்போம்? லலிதா அம்மா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. மேடம், ஆக்சுவலி எனக்கு என்ன தோன்றதுன்னா, லைக் நான் இந்த ஞானமலர்வு செஷனே அட்டன் பண்ணுவேன் ரெகுலரா. அண்ட் ஒன்ஸ் ஆக்சுவலி வென் ஐ ஹர்ட் திஸ் ஞானமலர்வு செஷன், வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் எவ்ரி ஒன் வாஸ் ஆஸ்கிங் தி சேம் க்வெஸ்சன் ஒன்லி. லைக் யூ நோ, இட் குட் பி ஃபார்மேட்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, பட் அல்டிமேட்லி த க்ரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ இஸ் த சேம் ஒன்லி. லைக் யூ நோ, ஆல் க்வெஸ்சன்ஸ் ஆர் த சேம். And the answer is also almost the same da, because we are trying to drive the same point. ana ipa vanda adathavangaloda enoda experience konja different ah irukku, enoda doubt konja different ah irukna, ennala vanda adha mathavangalo adhe dhaan kekkranga angiradha vechu relate pannikiradhu dhaan vanda probably it is slightly difficult for many of us. ஸோ ஒன்ஸ் வி ரியலைஸ் தட் யூனோ, அவங்க மற்றவங்க ஒருத்தவங்க கேட்ட கேள்வி தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு, பட் த ஃபார்மேட் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கு, நான் எந்த கிரீன் கலர் ஷர்ட், ஆனால் சேம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஐ திங்க் இட் வில் ஈஸ் அவுட். ஐ மீன், ஒரு ஒரு செஷன் சும்மா போட்டு கேட்டா கூட ஐ திங்க் இட் வில் கிளாரிஃபை ஃபார் எவ்ரி ஒன். ஐ டோன்ட் ஜஸ்ட் அ தாட். ஓகே, எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. உஷா, அவங்க என்ன மீன் பண்றாங்க உங்களுக்கு புரியுதா? இல்ல, தட்ஸ் வாட் அவங்க இதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒன்னதான் கேட்க வராங்க. சோ அத வந்து அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கேட்கிற கேள்வியும் ஒண்ணுதானே அப்படிங்கிறது, இஃப் ஈச் அண்ட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தென் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையாம்மா. ஒவ்வொருத்தரோட வேற மாதிரி இருக்கும். அவங்க க்வெஸ்சன்ஸ்
அவங்களுக்கு கரெக்டா படும். அது வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு தான் அவங்கவுங்க நினைக்கிறாங்க. மேபி வாட் யூர் டெல்லிங் டெக்னிக்கலி இட் இஸ் ரைட், பட் ப்ராக்டிக்கலி வெதர் இட் இஸ் பாசிபிள்ங்கிறது தெரியல. இல்ல பாசிபிளா இல்லைன்றத விட தேவையில்லை. நாட் ரிக்வயர்ட். ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு அந்த கேள்விக்கு என்ன அப்படிங்கறது இது பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு ரிலேட் பண்ண போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் அதை ஒரு மாதிரி ஒரு ஓட்டிங் மாதிரி, ஓகே அவங்க கேக்குறது இதுதான் இதுதான் அப்படிங்கறது, அதாவது இது இதெல்லாம் வந்து என்னன்னா அதை ஒரு ஒரு ரசிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு லைக் ஆஃப்டர் மேத் அதை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் வென் இட் ஹேப்பன்ஸ், ஆக்சுவலி வென் இட் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களோட ஏன்னா ஒரே இப்போ ஒரே ஒரு ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி மலை இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட் இருக்கும் இல்லையா. நம்மளே இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்ப்போம், ஒரு ஒரு வியூலேருந்து அதே லேக்கை தான் பார்ப்போம், ஆனால் வேற வேற மாதிரி அது ஒரு தோற்றமா இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஓகே. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தர் வேற வேற மாதிரி இருக்கும். வேற வேற ஆங்கிள் இருந்து அவங்க கேக்குறாங்க, இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல். மேபி அவங்க ஹேமா மேடம் சொல்ற மாதிரி அந்த இன்னொரு வியூ பாயிண்ட் போச்சு, அப்ப ஓ அன்னைக்கு கேட்டது இதுதானேங்கிறது பின்னாடி கிளிக் ஆகலாம். கிளிக் ஆனாலும் ஓகே, கிளிக் ஆலேனாலும் இட்ஸ் ஓகே, பெர்ஃபெக்ட்லி ஃபைன். வளர்மதி சொல்லுங்க, அதோட நம்ம ராப் அப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு செஷன். வளர்மதி சொல்லுங்கம்மா. மேம் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணியாச்சு, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே ராஜ்மோகன் நீங்க பேசுங்க. வளர்மதி அவங்க வர்ற வரைக்கும், ஐ மீன் வர்ற வரைக்கும் இல்ல, நீங்க முதல்ல யா கேரி ஆன். ஹாய் மேம். ஹாய் சார் சொல்லுங்க. மேம் ஆக்சுவலாக இந்த நானமலரு சீரீஸ் நான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் மேம். ஐயாவோட ஐடியாவில் வந்து ஒரு 7 மந்த் இருக்கேன். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு தேங்க்யூ பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் சரி ஓகே, ஆக்சுவலாக ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் ஐயாவோட ஐடியா வந்து ரொம்ப கிளியராக எல்லாத்துக்கும் எடுத்து ரொம்ப நல்லா சொல்லிகிட்டு இருக்கீங்க மேம். அடுத்து வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ வீடியோ பார்க்கும்போதே சிலருக்கு புரிஞ்சிடும், சிலருக்கு வந்து நான் ஞான முகாம் போனோடனே புரிஞ்சிடும். இந்த கன்ஃபர்மேஷனில் தான் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த டாபிக் எடுத்து ரொம்ப கிளியராக யார் கொஷின் கேட்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் டிலேடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஓரளவுக்கு அந்த பிரபாத் சார் பேசுகிறப்ப சொன்ன மாதிரி எனக்கு அதே தான் டவுட் இருந்துச்சு, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, இது இப்படித்தான் இருக்க போகுது, எப்பவும் இப்படி தான் காமிச்சிட்டே இருக்க போகுது, இது நிற்கவே போகிறதில்ல. ஸோ அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறது மட்டும்தான் சொல்யூஷன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போவும் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டைமும் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து அது அப்படி தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு வரது எல்லாத்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிச்சு. ஓகே, வெரி நைஸ், தேங்க் யூ. யா, ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ ஃபார் தி ஷூர். தேங்க் யூ, யூ ஆர் வெல்கம். வெங்கடேஷ் சார் சொல்லுங்க. வளர்மதி அம்மா வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கம் சார் சொல்லுங்க. இது ஒரு சின்ன இதுதான், நீங்க இந்த செஷனை எண்ட் பண்ண போற மாதிரி இப்ப சொன்னீங்க. பட் அதுக்கு முன்னால வந்து இப்ப ரெகுலரா வந்துட்டு இருப்பாங்கல்ல, இப்ப ஒரு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க ஒரு சின்ன குவஸ்டின் ஆன்சர் குவஸ்டின் மாதிரி தயார் பண்ணி அவங்க என்ன அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம், கேட்டுட்டு எண்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய சின்ன ஐடியா. ஏன்னா அவங்க நிறைய பேர் கூச்சத்துல இருக்கிறாங்க, ஜூம் மீட்டிங்ல பேசவோ கேள்வி கேட்கறதுக்கோ இருப்பாங்க. நாம அந்த கொஸ்டினை வச்சு அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க ஃபாலோ கொஞ்சம் பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள தூடுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, சரியா இருந்தா செய்யுங்க. தேங்க்யூ. இல்ல அது வந்து போட்டு வாங்குறதுக்கு தான் அந்த கேள்வி, அந்த மாதிரி போட்டோம் முடிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அந்த நீங்க செய்யறதுலயுமே இந்த மாதிரி அவன் ரெகுலரா வரவங்களை அவங்க ஏன்னா இது வரைக்கும் கேள்வியை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, மௌனமா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னே நம்ம கணிக்க முடியாது.
ஸோ அது அதை நம்ம அவங்களுக்கு தூண்டுதலாக ஒவ்வொருத்தரையாக நீங்களே பேரை சொல்லி கூப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் மாதிரி அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஆ அமைதியாக இருக்காங்களா இல்லது புரியாததுனால அமைதியாக இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு. முடிஞ்சா பண்ணுங்க. தேங்க்யூ. யா ஷூர். ஆக்சுவலி Q&A ஃபார்மேட்டில் தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ அது நான் ஏன் அப்படி வச்சேன் முன் வச்சேன் அப்படின்னா அப்போ தான் சரி அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கருத்து வரணுங்கிறதுக்காக, இன்டெரக்டாக அது வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி வச்சேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னுடைய இது என்னன்னா ஒருத்தவங்களை வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவங்கள வந்து இன்ட்யூஸ் பண்ணுறத விட அவங்களுக்கு எப்போ இது நம்ம எப்படி நம்ம நம்ம கேட்கறது எப்படி இருக்கும் என்ன ஏது அந்த மாதிரி ஒரு இதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ அவங்க உள்ள குதிக்கிறாங்களோ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான். ஆனா ரெகுலரா வாராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அதுல வில்லிங்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம சப்ஜெக்ட் புரியல இல்லது அவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல சார், நம்ம இத ஆஃப்லைன்ல வெச்சுக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஓகே 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 थैंक यू. என்னன்னா ரெகுலரா வந்துட்டே இருக்கிறது வந்து திருப்பியும் நம்ம இது ஒரு இது ஓகே இதுவும் ஒரு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா வரக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். இப்ப நமக்கு வந்தோம், நம்ம புரிஞ்சிச்சு, நம்ம புரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஐயா சொல்ற மாதிரி அஸ்திவாரமே போட்டுட்டு இருக்க வேண்டாம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுங்க அப்படின்னு வந்து கிராஜுவேட் ஆகி மூவ் ஆன் ஆகணும், எல்லாருமே அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு ஒரு இன்டெரக்ட் ஒரு புஷ் அது. ஓகே ஓகே. ஓ அப்பமும் நீங்க கேள்வி கேட்டாதான் தெரியும் நீ நம்ம வராதன்னு கூட நம்ம சொல்ல முடியும். முடிச்சுட்டு என்னமா ஆட்கள்லாம் நீங்க சொல்லிடலாம் நீ திருப்பி வராத அப்படின்னு சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன். சோ அதுவுமே நம்ம கை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓ சரி ஓகே அப்படிங்கறது அதுதான் இன்னைக்கு எல்லாம் வெளிய வந்துருச்சு உங்க மூலமா. ஓகே थैंक यू. அதுதான் சொல்ல விரும்பணும். சோ யா ஏனா இது 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 வந்து ஒரு ஒரு பர்பஸ சால்வ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஐயாவையும் விட்டுறணும் இதையும் விட்டுறணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்கு நாமே ஒரு தெளிவாகி உள்ள இறங்கிரணும். புரியுது. இல்ல அதான் அதுக்கு அந்த நாமதேவர மாதிரி தட்டி பார்க்க சொல்ற ஐயா ஒரு கதை சொல்லுவார்ல எத்தனை விளைஞ்சிருக்குன்னு தட்டி பாருங்கலாம் அதை நீங்க தட்டி பார்த்துட்டு முடிச்சிருங்கன்னு சொல்றேன். ஓகே மேடம், அது உங்க இஷ்டம். நான் ஒரு சின்ன சஜஷன் நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே வளர்மதியம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்படி நீங்க பேச முடியலன்னா நம்ம இன்னைக்கு இந்த செஷன் ரன் பண்ணிக்கலாம். இல்ல மேடம். வணக்கம் மேடம். இந்த அவர் சொன்ன மாதிரி மாதிரிதான் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரியே தெரியல மேடம். எனக்கு நான் உங்ககிட்ட அதான் கேள்வி கேட்கணும்னு நிறைய ஆசை இருக்கும் எனக்கு. எப்படி கேக்குறது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு நான் என்னமோ அவாய்ட் பண்ண மாதிரி ஃபீலிங்ல ரொம்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப ஃபீல் பண்ண அழுதேன். அப்புறம் மறுபடியும் நைட் மிட் நைட் வரல அழுது எங்கடா எங்க போனாலும் நமக்கு அப்படியாவே இருக்கு அப்படி. அப்புறம் 2 weeks பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் புரிஞ்சுட்டு அப்புறம் மடி ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. அப்புறம் வார வார கேள்வி கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம கேக்குற கேள்வி வேற மாதிரி இருக்குமோ அப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங். அதுக்காகவே அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் கூட இருக்கலாம்ல அப்படின்னு. வளர்மதியம்மா நீங்க முதல் வாரம் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்தது, அது டஃப் லவ் தான் அது வந்து. ஆனாலும் நீங்க திருப்பி வந்தீங்கல்ல, திருப்பி அதுக்கப்புறம் 2-3 முறை கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க. நீங்க சரியான இடத்துலதான் இருக்கீங்கிறதையும் நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு நம்ம ரீஅஷூரன்ஸ் வேலிடேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சோ இப்ப நம்ம அது உங்களை வந்து ஒரு மனசு சங்கடப்படுத்தி இருந்தா நமக்கு வந்து என்ன வேணும்னா சி இது இப்போ நான் லைஃப் கோச்சுன்னு போட்டிருக்கேன்ல, அதை என்ன மீன் பண்றேன், ஐ அம் சர்டிஃபைட் லைஃப் கோச். சோ நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கைய பத்தி நம்மளை பத்தி ஒரு கதை வச்சிருக்கோம். அது நம்மளுடைய ஒரு வியூ, ஒரு கதை. அது நம்மளுக்கு அப்படியே ஒரு ட்ரூவா இருக்கும், ஆனாலும் அது ஒரு கதை. நம்ம யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா உங்க 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 மேல மரியாதை இருக்கு. ஆனா அந்த கதையை நம்ம நம்பிட்டே இருக்கும் பொழுது நீங்க அதே இடத்துலதான் இருப்பீங்க.
ஒன்னு அந்த கதைய நீங்களா போர் அடிச்சு டிராப் பண்ணணும், இல்ல யாராவது அது வந்து அது அந்த கதை உண்மை இல்லை இது வெறும் கதை அப்படிங்கறத காமிக்கணும். அப்போ அந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஸ்டோரியோட அட்டாச் ஆகி இருக்கும்போது, இப்ப எனக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு, என்ன மாதிரி உலகத்துல யாருமே இது பண்ணிருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு இல்லன்னு இல்ல, ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு அதுதான் நானுன்னு ஒரு விக்டிமா ஒரு ஒரு காயப்படுத்தப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு அபலையா நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து வெளியவே வர முடியாது, அது நம்மளுக்கே வந்து கெடுதி அது. பாக்கும்போது கூட திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பண்ணியே பாப்பேன், இந்த இடத்துல புரியலையா இந்த இடத்துல புரியலையா அப்படின்னு திருப்பி யூடியூப்ல போய் பாக்கும்போது என்ன அவங்க சொல்றாங்க எங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு அது எப்படி பாக்குறேன். ஆனா அது வந்து மறுபடியும் எனக்கு புரியறதெல்லாம் புரிஞ்சாலும் என் மனசுல அதை ஏத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்க எனக்கு தெரிய ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த ஸ்டோரிய வந்து நம்ம இது பண்ணும்பொழுது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும், அது நான் என்ன பண்றேன்றது எனக்கு தெரியுது, சோ அது உங்களுக்கு அப்படிதான் பெயின்ஃபுல்லா இருக்கும், பட் நம்ம புஷ் பண்றது இல்ல அத. சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்கல்ல, எனக்கு ப்ராப்ளமே சால்வ் ஆகவே இல்லைன்னு, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, அது நம்ம தான் அந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க தான் நம்ம ஹெல்ப் பண்றோம். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆன பின்னாடி தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படினு சொல்றோம் இல்லையா, நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதை நோண்டிட்டே இருக்கிறதுனால தான் அந்த காயத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத தான் நம்ம காமிக்கிறோம். இப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஆகலங்கறது இப்ப அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாட் ஓடுது ஆனா நான் புக் படிக்கணும்னு, உங்களுக்கு அந்த உள்ள தாட் ஓடுறது வந்து உங்களோட ப்ராப்ளம், அது சால்வ் ஆகலங்கிறது உள்ளுக்குள்ள வந்து நம்ம அதை சால்வ் பண்ண முடியல இல்ல, அது முடியல, இப்ப அடுத்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ண ஆரம்பிங்க. ஓகே மேடம், எனக்கு கொஞ்சம் அந்த அவங்க உமா நம்பர் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணேன், அது வந்து ஃபாரின் இது இருக்கிறதுனால எனக்கு அது போக மாட்டேங்குது மேடம், அது ரீசார்ஜ் பண்ண நீங்க அட்மின் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கம்மா, அவங்க அனுப்புவாங்க உங்களுக்கு. ஓகே மேடம், இல்ல அவங்க இருக்காங்கல்ல அப்படி வாங்க முடியாதுங்களா? சரி ஓகே, நீங்க குரூப்ல ஜீவ் மணி சார் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேடம், எனக்கு கொசுவை விட்டு என்னால் வெளியில் வர முடியல, வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அது கூட இல்லை, நல்லா தான் இருந்தேன். வீட்டை விட்டு வெளியில் போனால் நம்ம மேலே கொசு பட்டுரும், வீட்டை விட்டு வெளியில் போனால் பூச்சி பட்டுரும் தூசி பட்டுரும், இதுலேருந்து மட்டும் அந்த என்னன்னா எனக்கு கிருமி பயமோ சாவு பயமோ அந்த கிடையாது, என்னன்னா அது வந்து ஒரு சாக்கடையிலேருந்து வருது. சாவு பயம் கிடையாது, ஆனா கொசுவே சாவு மாதிரி பயமா இருக்கு, அதுதான் பிரச்சனை. நீங்க அதை கேட்டீங்க தனியா காண்டாக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கிரானிக் இது விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல அதுக்கு வந்து கிரானிக் ப்ராப்ளத்துக்கு கிரானிக்கா தான் சொல்யூஷன் சொல்ல வரல, ஆனா
கரெக்டா ஒரு இடத்துல வந்து அதை டிராப் பண்றதுக்கு உங்களுக்கு அதை இது இது இப்படித்தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த புரிதல் வரணும். அது நீங்க தனியா நீங்க கவுன்சிலிங் மாதிரி நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, பகவத் மிஷன்ல இருந்து கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே மேடம், நான் ஜீவமணி சார் தான் கவுன்சிலிங் பண்ணலான்னு கேட்டேன், ஆனா அவர் பிஸியா இருக்கிறாருங்கிறதுனால பண்ண முடியல, யார்கிட்ட பேசன்னு தெரியல. சரி உமா மேடம் தான் சொன்னாங்க, நாங்க கவுன்சிலிங்னே கோச்சிங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, கோச்சிங் பண்ற அப்படின்னு. மெசேஜ் பண்ணுங்கம்மா உங்க நம்பரை, அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேம், ஓகே தேங்க்ஸ். கோபால் சொல்லுங்க, அதோட நம்ம ராப் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சுபால் வணக்கம் மேடம். மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஞானமலர் தூரம், எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னோட ஒரே ஒரு கேள்வி மேடம், இந்த ஐயாவே சொல்றாங்க, அதாவது இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும் தானாகவே நீங்கள் அந்த இடத்துக்குள்ளாடி வந்துடுவீங்க சரியாயிரும் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு புரிஞ்சிருச்சு அதில் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை, நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு இடத்துல ஐயா சொல்லுவாங்க, அது பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணாம சும்மா சாதாரணமா இருக்கக்கூடியவங்களுக்கு அதனோட ரிசல்ட் வந்து உடனே தெரியாது. எவ்வளவு தூரம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து உடனே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப பிரச்சனையில அடி வாங்கினவங்க கூட இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அது ஈஸியா வந்து அதனை அக்செப்ட் பண்ண முடியலையே மேடம். அது எது என்ன, அது எந்த இடத்துல அந்த இதை சரியா புரிஞ்சுக்க முடியல உள்ளது என்னோட கேள்வி. என்ன அதாவது ரொம்ப பிரச்சனையெல்லாம் வந்திருக்கோம், சரி ரொம்ப பிரச்சனையில அடி வாங்கிதான் நம்ம வந்திருக்கோம், சரி இந்த புரிதல் நமக்கு புரிஞ்சாச்சு, அகத்துல வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சாச்சு. ஸோ திருப்பி திருப்பி அந்த புரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஒரு புரிதல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட்க்கு வர முடியல, அது அதுக்கு அது எந்த இடத்துல அது தடங்கல் இருக்குன்னுலதான் புரிஞ்சுக்க முடியல. அந்த பாயிண்ட்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுல பண்றதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட அந்த இது வந்து திருப்பி திருப்பி அந்த ரூட்ல வந்து நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் சுத்திக்கிட்டே இருக்கோம்ல, அது ஏன் அந்த இடத்துல கரெக்டா நிக்க முடியலன்னுள்ளதுதான் என்னோட கேள்வி. அது நிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? புரியுதா மேடம்? அது நீங்க அது ஏதோ நிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஐயா சொல்லிருக்காங்கல்ல நீங்க 20 வருஷம் ஒரு ஐயாவே சொல்லியிருக்காங்கல்ல நீங்க ஒரு 20 வருஷம் ஒரு வீட்டுல வாடகை இருந்துட்டு நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து கொண்டு விட்டுரும் அப்படின்னு. நம்மளாக போக வேண்டிய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அந்த இடத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புரிதல் புரிஞ்ச புரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அதனோட போராட்டம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு, அது எதுன்னு கேங்க, இதனால அந்த போராட்டம் இருந்துகிட்டே என்னோட கேள்வி. அதான் இப்போ புரிதல் புரிஞ்ச பிறகு போராட்டம் இருக்கும், ஆனா அது இருக்கிறது நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணலன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. என்ன இருந்துட்டு போட்டோம், பி மை கெஸ்ட் அப்படின்னு நீங்க விட்டுருங்க. அதாவது புரிதலுக்கு அப்புறம் போராட்டம் நின்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்ம புரிதலே வந்து என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்ச பிறகு போராட்டம் நின்னாலும் சரி, அது நிக்கலைனாலும் சரி, இது உள்ள இப்படிதான் இதுதான் கதை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகு சில பேருக்கு உடனே நிக்கலாம், சில பேருக்கு அந்த போராட்டம் தொடரலாம். அந்த போராட்டம் தொடர்னாலுமே அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அதாவது நம்ம அந்த நாம அதை எடுத்துட்டு போராட மாட்டோம். அந்த அதோ அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற அம்பு வலிக்கதான் செய்யும். இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க சில பேர் கோவத்துல சண்டையில எல்லாம் செருப்பால அடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ ஒரு வாட்டி அவர் அடிச்சிருப்பாரு, ஆனா இவர் வந்து அதை நினைச்சு 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 அந்த செருப்பால ஒரு ஒரு 50, 100, 1000, 1,000,000 வாட்டி அடிச்சிருப்பாரு தன்னை தானே, அந்த தோட்டை திருப்பி 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 ஓட்டி அடிச்சது ஒரு வாட்டி ஒருத்தர். ஆனா அந்த டேமேஜ் ஆகுறது வந்து எப்படின்னா அந்த தாட் ரிப்பீட் லூப்ல ஓடுற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி அடி வாங்குற ஒரு பெயின் தான் வந்து இருக்கும். சோ
முதல்ல அடிச்சது வலிக்கதான் செய்யும், அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அது புத்தருக்குனாலும் வலிக்கதான் செய்யும், முதல் அம்பு வலிக்கதான் செய்யும். ஆனா அதை திருப்பி திருப்பி நம்ம எடுத்து குத்திக்கிறோம் இல்லையா, அது இந்த புரிதல் வந்து நிறுத்திடும். ஏன்னா நம்ம நம்ம ஐயோ குத்திட்டானே, ஐயோ குத்திட்டானே, ஐயோ குத்திட்டானேன்னு திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை நம்ம அந்த தாட்டை ஓட்டி ஓட்டி கஷ்டப்படுத்திக்கிறோம். அந்த செகண்டரி டெர்ஷியரி அதுக்கப்புறம் வரக்கூடிய லேயர் 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 லேயரா அந்த அந்த கஷ்டம் குட்டி போடுறது தான் நம்ம அந்த புரிதல்ல ஸ்டாப் பண்றோம். பட் இன் நோ வே நமக்கு புரிஞ்சதுனால முதல்ல வர்ற அம்பே நம்மளுக்கு வலிக்காம இருக்கணும். நம்ம ஏதோ இந்த ஜெயலலிதா மாவரச இந்த ஜாக்கெட் போடுவாங்கல்ல, அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஏதோ போட்டிருக்கோம் போல. எது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்பெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நமக்கு இன்னும் ரொம்பவே உடனே வலிக்கும், ஆனா அந்த வலி உடனே போயிடும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஓப்பனா இருக்கிறோம், ஒரு நல்லாவே சென்சிட்டிவா இருப்போம். நம்ம இப்பதான் நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் நல்லா உடனே வேலை செய்யும். சோ சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு அப்செட் ஆகலாம், பட் அந்த அப்செட் உடனே போயிடும், அது 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 உருண்டு ஓடிடும் அது. பட் நம்ம என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, நம்ம ஏதோ அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்ட மாதிரி முதல் அம்பே வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்ல நம்ம என்ன வந்து எதிர்கொள்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம அந்த மல்டிப்ளை பண்றதத்தான் சி, பெயின் இஸ் இன்எவிட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சோ நீங்க வந்து இப்ப திருப்பி திருப்பி எடுத்து குத்துறீங்களா இல்ல முதல்ல வந்த அம்பாங்கிறத பாருங்க. முதல்ல வந்த அம்பு அதான் புரிய மாட்டேங்குது, அது தாட்டா தான் வருதா அல்லது நம்ம தான் திருப்பி திங்க் பண்றோமா? சி எப்ப வந்து அது இருக்க கூடாதுன்னு நீங்க இதான் புரிய மாட்டேங்குது. அதான் அதான் திருப்பி திருப்பி வருதுன்னு அது தாட்டா தான் வருதா அல்லது நம்ம தான் அதை திங்க் பண்றோமா புரிய மாட்டேங்குது. நீங்க அது புரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க அது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒண்ணு பண்றீங்கல்ல, உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஆமா, அது சுபால்ட் அப்படி அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அது வந்து உங்களுக்குள்ளேயே முரண்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிதான் நான் முரண்படுறேன், அப்படிதான் சுபால்ட் இப்ப வந்து குத்திட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சா போதும். குத்துறது நிறுத்த கூட தேவையில்லை, நான் குத்திட்டு தான் இருக்கேன் இப்போதைக்குன்னு தெரிஞ்சா கூட போதும். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, புரிஞ்சுதா? ரெண்டாவது, உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது எல்லாமே தாட்டு தான். உங்களுக்கு தாட்டா அது திங்கிங்கா, நீங்களா கொண்டு வந்தீங்களா, தானா வந்ததுதான்னு தெரியல, டிஸ்டிங் பண்ண முடியல அப்படின்னாலே அது தானா வந்தது தான், அது தாட்டு தான். ஓகே 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 மேடம், ஓகே. சோ அது தானா வருது, அதுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சிருந்தா நீங்க அதோட முடிச்சுக்கலாம். ஓகே மேடம், தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னொன்னு, குத்திட்டே இருக்கிறோம், குத்திட்டே இருக்கிறது தப்பு, ஐயோ குத்தக்கூடாது 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 அப்படின்ட்டு இருக்க வேணாம். ஓ, நம்ம இப்ப குத்திட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சாலே அந்த இடத்துல அவ்வளவுதான், அங்கதான் நம்ம இருக்கோம். சோ அப்படிதான் நம்ம என்னென்ன இருக்கோ அந்தந்த இடத்துல அத வந்து ஓகே கொடுக்குறோம். ஓகே, சோ வளர்மதி அம்மா நம்பருக்காக கேக்குறீங்களா, கவுன்சிலிங் உமா நம்பர் வேணும்னு கேக்குறீங்களா, இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நாங்க செஷன் க்ளோஸ் பண்ணலாம். இல்ல, நான் கேட்டு நான் பாக்குறது, இப்போ நம்மள விட நம்ம இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணாம ஐயாவோட வீடியோ பார்க்காம நான் ஆன்மீகத்துக்குலாம் போறதே இல்லை மேடம். அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எதுவும் போகல, அதிகமா கிளீனர் பாஸ்கரோட இதுதான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி எதுக்குமே போகாம இப்ப நம்ம ஐயோ வீடியோவையும் பாத்துட்டு இருக்கேன், இதையே பாத்துட்டு இருக்கேன்னா இதெல்லாம் செய்யாம கூட எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க மேடம். நம்மளோட நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா அவங்களோட லைஃப் நடத்திக்கிட்டு ஹாப்பியா நல்லா இருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் நம்ம ஹாப்பியாவும் இல்லை, நம்மளை காயப்படுத்தினவங்க கூட ஹாப்பியா இருக்காங்க, ஆனா நம்ம நல்லால
ஏன் ஏன் மேடம் அது அப்படி? அது ஏன்னு நீ கேள்வி வந்துருச்சுல்ல, இனி நல்லா ஆக போறீங்கன்னு அர்த்தம். அது கூட ஓரளவு தெரியுது, நாலாம் நல்லா இருக்கும், அது கூட ஓரளவு தெரியுது, புரிஞ்சுட்டு நல்லா இருக்கும். அந்த முதல்ல அந்த கேள்வி வரணும், ஒண்ணுமே பண்ணாத கூட நல்லா இருக்கா, நான் ஏன் நல்லா இல்ல, ஏன் நல்லா இல்ல, நீங்க நல்லா இருக்கலாம், நல்லா இருங்க, அதுக்கான கேள்வி வந்துருச்சு, நீ அடுத்து அது அதுவே உங்களை கூட்டிட்டு போகும், நகர்த்தும், நீங்க அந்த வழியில தான் இருக்கீங்க. ஓகே மேடம், ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ ஞான மலர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகும். அண்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மாதிரியோ அல்லது வந்து வேற மாதிரி வந்து அதை ஃபார்மேட் பண்ணலாம். பட் என்ன ஐடியா அப்படின்னா, இவ்வளோதான் மேட்ரு, புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சா, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே, அடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து புறத்துல வந்து அப்படியே அக்ரெசிவா ஓடணும்னு தேவையில்லை, பட் எஸ்தெட்டிக்கா நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம ஒரு அலைன் பண்ணிட்டு நம்ம அதை நோக்கி வந்து இது பண்ணலாம். இப்ப எங்கெல்லாம் எப்பெல்லாம் ஒரு ட்ரபிளா இருக்கோ நம்ம இந்த சப்போர்ட் எடுத்துக்கலாம், அதுக்கான கம்யூனிட்டி தான் இது. ஸோ யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனா இந்த இந்த ஸ்டாப் கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் விரும்புறது, வேண்டுறது எல்லாமே. ஸோ ஸோ அதுதான். அண்ட் தேங்க்யூ உஷா, தேங்க்யூ ரேமண்ட், அண்ட் தேங்க்யூ வெங்கடேஷ் சார், எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓப்பன் அப் பண்ணி இன்னும் அடுத்த செஷன்லலாம் நீங்கள் ஒரு லைவாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியாது, நம்ம அதை யோசிக்கிறது வேற வேற இது, ஓ நம்ம இப்படிதான் நினைக்கிறோமோ அப்படிதான் நினைக்கிறோமோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.